वेलकम टू लड्डूस किचन चैनल सब्सक्राइब पन्नुंग लाइक पन्नुंग शेयर पन्नुंग कूडिय अंद बेल आइकॉन प्रेस पन्नुंग। हाई फ्रेंड्स इनके लड्डूस किचन रोमे टेस्टान वरतरीच मुट ग्रेवि दा नाम इनके चपाती की रोम टेस्टा सदमें ऊती सापा इतनी से पाक ना वो पत् मुटे मोद वेग वल अत मसाल वर्क वह ना और पेन वचरें पेन सूडान और टी स्पून एण ऊतिकल एण सूडान रे टेबल स्पून वरमल सेतकल मोद वरतकल इतकूट और टी स्पून सीरकम सेतकल और टी स्पून सोम सेतकल और टी स्पून मिग सेतकल और अंजु लव सेतकल रे तुंड पट सेतकल चीस कड़ पासियों और सेतकल सेत मीडियम फ्लेम ना वरतकल नल्ला वासम वर आरंभिच्चिच्च नम्मा वरमुलगा सेत्तुक्कलांग कारत्तुक्केर्प ना और आर वरमुलगा सेत्तिरुक्करें सेत्तु नल्ला वरुत्तुक्कलां इदेल्ला मीडियम फ्लेम्ले वरुत्तुक्कोंग अप्पतान नल्ला इरुक्कुम इल्लैना करिंजिरुम इदु कूड और काल मुडि तेंगावा चिन्न चिन्न पीसेसा कट पण्णि सेत्तिरुक्कंग कूडवे कोंजम फ्रेश्शाना करिवेप्पिलैयुम सेत्तुक्कलां सेत्तु एल्लाम सेत्तु ओन्नु वदक्किक्कलांग இதெல்லாம்மே வறுபட்டாச்சு இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ அதே panல கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கறங்க இதுல ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து முத நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபா chop பண்ணி சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்து கூட வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இத நல்லா ஆற வெச்சிரலாங்க அடுத்ததா நம்ம மிக்ஸி ஜார்ல மொத வறுத்த சாமானம் எல்லாம் சேர்த்திருக்கங்க இது கூடவே ரெண்டு பெரிய துண்டு சைஸ் இஞ்சியும் ஒரு கட்டி பூண்டும் சேர்த்திருக்கறங்க அப்படியே ரஃபா அரைச்சிரற மாதிரி தாங்க மொத இத கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு அப்புறமா இது கூட சின்ன வெங்காயமும் தக்காளியும் வதக்கனது சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்ல மைய அரைச்சாச்சு இப்போ நம்ம முட்டை கிரேவிக்கு தேவையான மசால் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிரலாம் இதுக்கு ஒரு pan வெச்சிருக்கங்க pan சூடான உடனே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை 2 லவங்கம் கொஞ்சமா சோம்பு சேர்த்திருக்கறங்க இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறுவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த மசாலா இதல ஊத்திக்கலாங்க கொஞ்சம் கெட்டியா மொத சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமா ஒன்னு வதக்கி விட்ட பிறகு நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இருக்கறேன் அதையும் சேர்த்து ஒன்னு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி தாங்க சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா ஒன்னு கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாத்திக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாங்க இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச முட்டை எடுத்துட்டு லைட்டா ஒன்னு ஸ்லிட் பண்ண மாதிரி எல்லா பக்கமே கோடு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழம்புல நல்லாவே அது ஊறி வருங்க இப்போ எல்லா ஒவ்வொரு முட்டையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஸ்லிட் பண்ணனால அந்த கிரேவி எல்லாமே அந்த முட்டைக்குள்ளேயும் போயிருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம்ல 3 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்கி வெச்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் எல்லாம் மேலே தெளிஞ்சு வந்திருச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டு லைட்டா ஒன்னு கலந்து விட்டுக்கோங்க முட்டையோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாமே அதுல உள்ள அப்படியே இன்செர்ட் ஆன மாதிரி இருக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்
இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு சாதத்துக்குமே சூடான சாதத்துல நம்ம ஊத்தி சாப்பிடுறப்ப அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்தரைச்சு நம்ம முட்டை கிரேவி பண்ணியிருக்கோம், ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. சோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.